மட்டு வரைஞ்சிட்டோம், பி வெட்டு சீக்கிரம் தான் போகக்கூடாது. பட் இந்த பார்ட்டுக்கு போகணும், ஏன்னா ஏழு இருக்கு, இதுவும் ஏழு தான் இருக்கு. இப்போ இந்த பகுதியில் தான் நம்ம ஷேடே கொடுத்துட்டோம். ஸோ நம்ம கொஞ்சம் டார்க்காக போட்ட பகுதி தான் ஏ மைனஸ் பி வெட்டு சி. இது இரண்டாவது சி. எதில் மட்டும் இருக்க வேண்டும்? ஏழில் மட்டும்தான் இருக்கணும். கண்டிப்பாக பி பார்ட்டுக்கு போக கூடாது. ஸோ ஏழில் மட்டும் அதை சொல்லிட்டே போடணும். ஏழில் மட்டும் இருக்கணும், பி பகுதிக்கு ஷேடிங் போட கூடாது. ஆனால் சி பகுதியில் இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம், இந்த பகுதி வரைக்கும் போட்டுக்கலாம். வேணும்னா நீ டார்க் பண்ணலாம். அடுத்தது ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் சி அப்படிங்கிறது இதுவும் கண்டிப்பாக எந்த ஏயில் மட்டும் சி பகுதிக்கு போக கூடாது, ஷேடிங் போகக்கூடாது. அப்போ நீ போடுறப்ப காரணமாக ஏயில் மட்டும் பட் சி பகுதிக்குள்ள ஷேடிங் வரக்கூடாது. சி பகுதிக்குள்ள நம்ம போகவே கூடாது. அப்போ இந்த பி பார்ட்டை இது வரைக்கும் நம்ம ஷேடிங் கொடுக்கலாம். அப்போ இந்த இருக்கும். அடுத்தது இரண்டு ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி. இதில் இரண்டாவது படமும் ஐந்தாவது படமும் எப்பொழுதுமே சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இரண்டாவது பகுதியில் என்ன வந்துருக்கையோ அந்த பகுதிகளுக்கு அப்படியே போட்டிருக்கோம். இது ஒரு ஞாபகத்துக்காக தான் சொல்லுவோம். இரண்டாவது படத்தை பார்த்து ஐந்தாவது படத்தை அப்படியே வந்துடுது அப்படின்றது. ஆனால் மேத்தமெட்டிக்காக நீங்கள் பார்த்த அப்படின்னா இதனுடைய யூனியன் வந்திருக்கோம், ஏமனில் சி வந்திருக்கோம், ரெண்டையும் யூனியன் பண்ணிங்கன்னா இந்த ஷேடு போட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இரண்டு சமம் எழுத்து சமம் ரெண்டு சமம் மூன்று ஐந்து. ஸோ எழுத்து சமம் ஆபத்து. எனவே டிமார்க்கன் செக்மிஷன் செகண்டாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இது பைமார்க்கத்தின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.